அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவுல அமர்ந்திருக்கும். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பாக்கடவுளே. அவங்க ஆல்ரெடி லாஸ்ட் இயர் இங்க ஒன் சைட் லவ்ல பேச வந்தாங்க, இப்ப டபுள் சைட் லவ். ஆனா பாவீங்களா, தெய்வமே தெய்வமே டே அப்பா. ஆக்சுவலி பிரேக்அப் ஆயிருச்சு, ஸோ நாளைக்கு வந்து அவளுக்கு மேரேஜ். ஆக்சுவலி நாளைக்கு ஈவினிங் ரிசப்ஷன், நாளைக்கு வந்து மேரேஜ். காதல் பித்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள், இவங்க எப்படி தெரியுமா எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்ல விரும்புகிற டீச்சர்ஸ், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், லெக்சரர்ஸ் இருக்கீங்க நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன், அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஓகே, நம்ம இங்கே தரப்போம், இங்கே தரப்போம், இங்கே தரப்போம். அந்த பொண்ணு இங்க தனியா கோபி சார், மாட்டி விடாதீங்க, ஃபர்ஸ்ட் அங்க போடுங்க, அப்பதான் வந்த நோ இங்க இருந்து ஆரம்பம். நீ இந்த அளவுக்கு புழுகுனதில்லையே ஐயோ சம்டைம்ஸ் நம்ம மிஸ் பண்ணும்போது அந்த மாதிரி நானே போய் தனியா இந்த இடத்துல அவங்களை பாத்துருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல போய் நானே தனியா நின்றுவேன். உங்களுக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு, சட்டாளைகளா நீங்க, இதை நின்னாங்கல்ல அப்படி சொல்லிட்டு போய் நானே நின்னுப்பேன் அந்த இடத்துல. அந்த இடத்துல நின்று சுத்தி மட்டும் பாத்துட்டு இருப்பேன், இங்கதான் நின்னாங்க, இப்படிதான் பாத்தாங்க, அது நானே அப்படி பண்ணிப்பேன். ஆச்சுனா முருங்க மரத்துல ஏறா இறங்குறா, சில சமயம் அங்கேயே படுத்துக்கிறா. இவளுக்காக நாங்க நாலஞ்சு முருங்க மரத்தை வீட்டுலயே நட்டு வச்சிருக்கோம். எந்த இடம் அது? மெட்ரோ ஸ்டேஷன். இல்ல மெட்ரோ ஸ்டேஷன் அது வடபழனி. இதெல்லாம் ஒரு பொழப்பு. நைட் தூங்குறனா கண்ண மூடுனா நீ ஃபுல்லா என்ன நடந்தது, அவங்க முகம் மட்டுமே வந்து வந்து போயிட்டே இருக்கும். பொம்பளை சொக்கு கேக்குதாடா, பொம்பளை சொக்கு. அந்த பொண்ணு என்கிட்ட பேசலன்னு சொல்லி 3 மாசம் சாப்பிடாம இருந்து சென்னையில குளோபல் ஹாஸ்பிடல் வந்து ட்ரீட்மென்ட் எடுத்தேன் நானு. 6 மாசம் சாப்பிடாம இருந்தீங்களா? அதாவது ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. ஃபுல்லா மேக்கப் போட்டுப்பேன், என் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியாது. அப்படி ஃபுல்லா மேக்கப் போட்டு போய் கண்ணாடி முன்னாடி அவ்வளவு என்ன பேசணும்னு தோணும், எல்லாம் குட்டி ஓடிடுவேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? அழுவேன், ஏன் அழுக வருதுன்னு சுத்தமா புரியாது. டக்குன்னு அவங்க செத்துட்டாங்கன்னா நான் என்ன, வாயில வசம்ப வச்சு தேய்க்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளை பார்த்தது இல்லையடா. அவன் காதல் பித்தல 3 மாசம் சாப்பிடாம இருக்கான், ஒரு பேர் நைட் போய் பிரியாணி சாப்பிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்ங்க. நம்ம அடுத்து போவோம். ஒரு வேர்ட் மைண்ட்ல ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஓடிட்டே இருக்கு அந்த ஒரு வார்த்தை. வாட் இஸ் தட்? இருக்கா எரும மாடு சார்? எரும மாடா? ஏ என்னடா புசுக்கு மலையாளம் பேசிட்டே. எரும மாடு சார்? எரும மாடா? நீங்க இல்ல, நீங்க இல்ல, இன்னொரு ஆட்டோக்காரன். எரும மாடு. அந்த வேர்ட் யாரு சொன்னாலும் அப்படி போய் பாப்பேன் நான் புதுசா. உங்களுக்கு இந்த வேர்ட் எப்படி தெரியும் அப்படின வரைக்கும். எரும மாட்டே பவர் தான் கட்டி கேப்லவா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? ஏய் எனக்கு வெறி வர குளிங்க இருந்து போயிரு. அவங்களுக்கு வெறியா தான் போவேன். ஏய் எரும, இது எல்லாரும் பேசுவாங்க எரும அப்படினு வாங்க फ्रेंड्स எல்லாம். ஆனா அந்த வேர்ட் யாரா பேசுறது உனக்கு தெரியுமா அப்படிங்கற மாதிரி நான் பாப்பேன். அந்த ஒரு டூ மச் தங்கதுரா, ஒரு அளவுக்கு மேல பண்ண. எரும மாடு வாஸ் இன்வென்டட் பை யுவர் பாய்ஃப்ரெண்ட்ங்கிற தகவல் இப்பதான் எங்களுக்கே தெரியும்னா பாத்துக்கவே. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். இப்படி சொல்றது தனியா உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. பொறுக்கின்னு சொல்லுவா சார், என்ன மட்டும் தான் சொல்லுவாங்க பொறுக்கின்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டா. அப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு சரிடா பொறுக்கி அப்படின்னு வாழா. அப்படி எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். காதல் காதல் இங்க வா. நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சார். பைத்தியம் பைத்தியம் தான் சார் அவன் எப்பயுமே. அதுக்கு நம்ம இப்ப குறுக்கு அப்படி சிரிச்சா கூப்பிடுவாங்க. இப்ப நான் அதை வந்து நினைச்சு பார்த்தா அப்படி செம்மையா இருக்கும். ஒண்ணுமே பேச கூட மாட்டேங்கிறேன் சொல்றாங்க. அவங்க ஆல்ரெடி லாஸ்ட் இயர் இங்க ஒன் சைட் லவ்ல பேச வந்தாங்க, இப்ப டபுள் சைட் லவ். பாவீங்களா.
எந்திரி மாமா எந்திரி மேல வா எந்திரி வண்டிக்கு போயிடலாம் வா வா வாராசா அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது அடி வாங்கத்தின்னு அளவெடுத்து செஞ்ச அம்மா இருக்கான் போயிட்டு போய் புடுறா தெய்வமே தெய்வமே டே எப்பா நீ தான் அந்த ஒன் சைட் பாத்தியா நீ மட்டும் சொல்லி விட்டுறாத நிறைய பேர் வந்து சார் பாத்து ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாமாப்ல நீங்க வந்து ஒருதலை காதல் பேச வந்தீங்களா அதாவது அந்த ஷோல ஒன் சைடுல பத்தி நீங்க பேசுனீங்க எஸ் அப்போஸ் எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு ப்ளீஸ் ஆக்சுவலி பிரேக் அப் ஆயிருச்சு சோ நாளைக்கு வந்து அவளுக்கு மேரேஜ் ஆக்சுவலி நாளைக்கு ஈவினிங் ரிசெப்ஷன் நாளைக்கு வந்து மேரேஜ் எனக்கு தெரியும் இந்த பொருளை கொடுங்க இத கேக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கு அவங்க நீங்க கேட்டிங்கல ஒரு கேள்வி இந்த மாதிரி இந்த நிமிஷம் அந்த உலகம் நின்னுடா இப்படி இருக்கும் எனக்கு தோணுச்சு நின்னுடணும் இவர்க்காக நின்னுடணும் அப்படி எனக்கு தோணுச்சு ஏனா இறங்கி தான் செய்யலாமான்ற கோவம் அந்த அளவுக்கு கோவம் வருது ஜெனரலா சொல்ற விஷயம் வந்து இதுல எவ்வளவு பேர் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க தெரியாம வந்திருக்காங்க அப்படிங்கறது எனக்கு ஒரு क्वेश्चन ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு ஷோல வந்து பேசுறவங்க வீட்டுக்கு தெரிஞ்சவங்க தான் பேசுவாங்க சாரி நாம லவ் பண்றது நம்மளுடைய ஃபேமிலிய அவங்க தலை குனிற மாதிரி நடந்து கூடாது தலைக்குணர அளவுக்கு நாங்க வந்து அவ்வளவு ஒண்ணும் டீப்பா இங்க இறங்கல சார் லவ் பண்றோம் அப்படின்றத வெளிப்படையா சொல்றோம் அது எங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் நம்புற மாதிரி இல்லையே ப்ரூவ் பண்ணா நம்புவியா ஜெனரேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்ப லவ்னா ஐயோ வீட்ல கொலை பண்ணிடுவாங்க அப்படி எல்லாம் இல்ல ஜெனரேஷன் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது ஜெனரேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றீங்க இப்பதான் அவர் சொல்றாரு காஸ்ட் எல்லாம் இருக்குன்னு ஐயோ எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரே நான் என்ன வந்து ஒரு பெண் காதல் பத்தி பேசல ஏன் உங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துருது ஆக்சுவலா ஆமா நீ பேசும்போது உடம்புல உதறல் ஓவரா இருக்கே எது சுகர் இருக்கா லவ் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இன்டிமேட் பண்ணுங்க சார் இப்ப நான் எங்க அம்மா கிட்ட போய் லவ் பண்றேன்னு சொன்னேன்னு வெச்சுங்க தடப கிட்ட பிஞ்சு போற அப்படின்றாங்க தடதல தடதல உன்னை புள்ளனு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரேக்அப் எல்லாமே நடக்குது அது வந்து நிரந்தரமா என்னன்னு அவனுக்கே தெரியாது எஜுகேஷன் மட்டும் தான் வந்து அவ்வளவு தூரத்துக்கு வருது படிச்சு முன்னேற வேலைய பாடுறா எப்படி மேடம் நீங்க சொல்றீங்க காதல் நிரந்தரம் இல்லன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மேம் உங்க காலேஜ் லைஃப்ல உங்களுக்கு லவ் வந்திருக்கா மேம் நான் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டேன் முக்காவாசி இந்த காதல்னால தான் இவங்களோட படிப்பு வந்து கெடுது எனக்கு படிப்போட லவ் தான் மேம் ரொம்ப முக்கியம் இவன் உருப்படவே மாட்டான் என்ன என்ன கண்டுபிடிக்க முடியலையே என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே
என்ன கொடுத்து விடுற நீ? அது பரவாயில்லன்னு நான் சொல்றேன். பரவாயில்ல, நிறைய பேர் பாக்குறாங்க. இந்த பேட்ச் பொண்ணு குறச்சல. சாரி, நீங்க எவ்வளவு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த லவ்னு தெரியல. ஓகேவா? ஆ, வெச்சுக்கோங்க லவ் தான். சாரி இல்லங்கறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒன்னு இப்படி ஆட்டு இல்லனா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டுனா எப்படி புரியும்? அந்த ஃப்ரெண்டுக்கும் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அவங்க பார்த்தாங்க? ஏன்னா இவங்களோடவும் சேர்ந்து அவங்க வெளியில போறாங்க, அவங்களோடவும் சேர்ந்து வெளியில போறாங்க. பிரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா. அவன் போன் பண்ணா போன தூக்கி போட்டு அடிப்போம், கையில கிழிப்போம், எல்லாம் நடக்கும். நான் இந்த மாதிரி அறுத்துருக்கேன். அறுத்துக்கிட்டீங்களா? இல்ல, ஒருத்தர் இருக்காரு எனக்காக 14 தடவை அறுத்துட்டாண்டி. தூக்கம் எனக்கு நிறைய இருந்தா போதும்.